என்ன ஹட்டோரி, உங்க ஈகா டவுன்ல ஒரு லைப்ரரி கூட கிடையாதா? அதாவது ஒத்த பைசா கூட செலவு பண்ணாம ஓசில உட்காந்து படிக்கிறதா லைப்ரரி? டிங் டிங், அப்ப நானும் அந்த மாதிரி படிச்சா என் பாக்கெட் மணிய செலவு பண்ண வேண்டாம் இல்லையா? நானும் வரேன். ஹே சூப்பர், வாங்க எல்லாரும் போலாம். டேங் டேங், இத பாருங்க, இங்க எல்லாம் கத்த கூடாது, அதனால உங்க வால்தனத்தை மூட்டை கட்டி வச்சிடுங்க. டேங் டேங், அது மட்டும் இல்ல, கடையில இருக்கிற அந்த அங்கிள் ரொம்ப கோவக்காரரு. போய் அவரை பார்த்தா கோவக்காரமா தெரியல. ஆமா ஆமா, போய் சொல்றேன். ஓஹோ, இந்த பையனா? இவன் போன வாட்டி வந்து ரொம்ப சத்தம் போட்டானே. பழைய பேப்பர் படிச்சுட்டு அங்கிள் தூங்கிட்டாரு போல இருக்கு. இரு வர. அங்கிள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டார் போல இருக்கு, நல்லதா? ஹலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, படிச்சிட்டு இருக்கல, கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சும்மா இருக்க மாட்டியா? நீதான் பண்ற, நல்லா தெரியுது ஷின்சோ, அமைதியாரு. அவ்வளவு இன்ட்ரெஸ்டா சார், என்ன படிக்கிறீங்க? அதுவா, விண்வெளியில இருந்து ஒரு எரிக்கல் பூமிக்கு வந்துகிட்டு இருக்கோம். என்ன ஷின்சோ, இவ்வளவு உயரமா இருக்கா? மண்டையில முடி கூட இல்ல. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் இடம் விட்ட மொட்டத்தலையில தபாலா வசிப்பானுங்க. இது என்னோட டான், நான் போய் பாத்துக்கிறேன். இந்த புக்க படிக்கலாமே. அட, இந்த அங்கிள் நிஜமாவே தூங்குறாரா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறாரா? என்ன பண்ணா நமக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம பாப்போம். நீ சொன்னது உண்மைதான் கிணச்சி, இந்த அங்கிள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த லைப்ரரியில பெரியவங்க வந்தாலே கலட்டா பண்றாங்க, இந்த சின்ன குழந்தை வந்து என்ன பண்ண போகுது? எங்க அந்த சின்ன பையன், எங்க காணாம போயிட்டான்? ஒருவேளை அவனே பயந்து ஓடிட்டான் போல, திரும்ப வரட்டும். ஐயா, காமிக் புக்கு எனக்கு கதை படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே, ஆனா இந்த ரவுடி உள்ள போட்டு அடிச்சுட்டானா? அட, என்னாச்சுமா, ஏன் அழுதுகிட்டு இருக்க? அவரு அந்த பொண்ணு அடிச்சுட்டாரு. அட, என்ன ஆச்சு? பூகம்பம் வந்துருச்சா? இங்க என்ன நடக்குது? பார்க்கவே நல்லா இருக்க. சிசுமாரு, பேப்பர் எல்லாம் திங்காத. இது அப்படியே சாப்பிடலாமே. சிசுமாரு, நீ ரொம்ப கெட்டு போயிட்ட, எதை பார்த்தாலும் திங்க ஆரம்பிச்சுட்ட. ஏ, நான் புல் புக்கே படிச்சுட்டேன். வெரி குட் கெனச்சி.
இங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே. வெரி குட் வெரி குட், ஒரு வழியா பாக்கெட் மணி எல்லாம் சேர்த்தாச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு ரொம்ப நேரம் ஆச்சு. சத்தத்தையே காணோம். ஏன் வாங்கிட்டேன் பத்தியா, நான் படிச்சு முடிச்சல அந்த புக் தான் நல்லா இருந்துச்சுன்னு வாங்கிட்டேன். அப்புறம் எதுக்கு அதையே வாங்கினேன்? இந்த புக்க படிக்கிறதுல மிச்சமான காசை வச்சு வாங்கின. இப்படி குழப்பறான், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே, ரொம்ப கஷ்டம். இந்த காலத்து பசங்க என்ன பண்றாங்க எதுக்கு பண்றாங்கன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுப்பா. டிங் டிங், அடடா, நட்பு என்றால் இதல்லவோ நட்பு. டிங் டிங், ஆண்மை என்னும் வார்த்தை கேட்ட தோட்டம் இது. டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. இருப்பா, வரேன் அதுக்குள்ள. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன், கிளம்பலாமா? சிஷிமாரு, நாங்க திரும்பி வர வரைக்கும் நீதான் வீட்டை பத்திரமா பாத்துக்கணும். என்னது? அம்மா சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டை பத்திரமா பாத்துக்கோ, புரியுதா? ஜாக்கிரதை, நாங்க போயிட்டு வரோம் சிஷிமாரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லது இல்ல, என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போறீங்க. இன்னைக்கு இந்த வீட்டு ஆட்டைய போட்டுற வேண்டியதுதான். கையில கிடைச்சது எல்லாத்தையுமே திருட வேண்டியதுதான். அட என்ன அது சத்தம்? ஆஹா, சீக்கிரமா எஸ்கேப் ஆகணுமே, எஸ்கேப் ஆயிரு. எடுத்துட்டு போறானா? என்ன பண்றேன் பாரு, என்ன பண்றது? எங்க இந்த வீட்டுக்குள்ள நாய் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாத. எங்க பாத்தீங்க இருக்கான்னு தெரியலையா? அப்பா, எங்க இருக்கேன்? எனக்கு வெக்கமா இருக்கு. சூப்பர் சுஷிமாரு, உன்னை பத்தி நான் பேப்பர்ல படிச்சேன், நீ தான் உண்மையிலேயே பெருமை. எனக்கு சுஷிமாரு மாதிரி ஒரு டாக் வேணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வேற வழியே இல்ல, நானும் ஒரு திருடனை கண்டுபிடிச்சு இமைக்காவ பாச கிட்ட பேச வைப்பேன். ஒரே ஒரு முதலாளி வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தா. காப்பாத்துங்க, யாராவது எம்மீன காப்பாத்துங்க. என்னது? எனக்கு வேலை வந்துருச்சு. புரிஞ்சிக்காமையே பொழந்துட்டு போறாங்க. நான் நல்லது செய்ய வந்தேன். ஆடிய போட ஓடி போயிட்டு அடிய வாங்கணும். நான் படுத்து கிடக்குறேன். பர்சனாலிட்டி போயிடுச்சு. ஒரு போலீஸ் மேலேயே கைய வச்சுட்டு அந்த திருட எங்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டா எனக்கு ப்ரமோஷன் போச்சு. நான் உன்ன சும்மா விட மாட்டேன். கோபப்படாதீங்க ஆபீசர், அவசரப்பட்டுட்டேன். இந்த ஊர்ல திருடனை தேடி தேடி நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். எல்லாரும் என்ன மாதிரி நல்லவங்களா இருக்காங்க போல இருக்கு. இது எல்லாத்துக்கும்
வர்றதுக்கு ஒரே காரணம் சிசிமாருதான். அவன நான் பழி வாங்கியே தீரணும், விட மாட்டேன் குண்டா. பாத்தியா சிசிமாரு எல்லாரும் ஒன்னையே பாக்குறாங்க. இந்த பணத்தை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா மறுபடியும் உன் பேர் நியூஸ் பேப்பர்ல வரும். நான் ரெடியா இருக்கேன். அதோட நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல கீழே இருந்த பணத்தை போலீஸ்ல ஒப்படைச்சார் சிசிமாருன்னு வரும். ஒரு வழிய எடுத்துட்டு போல இருக்கு. பின்னா விடுவனா குண்டா சிக்கிட்டேன். என்னது திருடங்களா? இல்ல சார், இந்த படத்தை கீழே இருந்து போய் சொல்றாங்க. இந்த ஆட்டோரி இருக்கிற வரைக்கும் எந்த தப்பு நடக்க விட மாட்டான். ரொம்ப மோசமானவன். பயன்படுத்தி கெனிச்சு சிசிமாரு ரெண்டு பேரும் திருடங்கன்னு நிரூபிக்க பாக்குறியா? அதுக்கு நான் விடவே மாட்டேன். சிசுமாரு மாதிரி திருடனை புடிச்சா அப்புறம் எல்லாரும் உன்ன பாராட்டுவாங்க. அப்புறம் யுமிகோ வந்து என்கிட்ட பேசுவா. இதுக்காக தானே கியோ இவ்ளோ தேனி பண்ண? சொல்லு கியோ, கேக்குறல்ல சொல்லு. இவங்களோட பாசம் மழையில என்னையும் நனைய